ஏ காய்ஸ், ரீசெண்டாக வீக்கெண்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்னு டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போகிற வழியில் பார்த்தாக்கா எனக்கு வந்த சத்தியசோதனை ஒரே டிராஃபிக் ஜாமாக போயிடுச்சு. அந்த டிராஃபிக் ஜாமை தாண்டிட்டு டிமார்ட்டுக்கு போனாக்கா வண்டியை பார்க் பண்ண இடமே இல்லை. அப்புறம் அது எதோட சந்தில் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போனாக்கா டிமார்ட்டில் ஒரு கூட்டமே காத்திருக்குது உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் அந்த கூட்டத்தை எப்படியோ தாண்டி உள்ளே போனாக்கா ஒரே கூட்டமாக ரஷ்ஷாக இருந்துச்சு. அது என்னப்பா இவ்வளோ ரஷ்ஷாக இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா தான் அப்போ தான் தெரியுது இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குதுன்ட்டு. அப்புறம் சரி, இது நம்மளுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிட்டு எனக்கு தேவையான ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, செப்பல்ஸு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சரி சுற்றி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ கிளாத்ஸில் கூட ஆஃபர்ஸ் இருக்குதுன்ட்டு. சரி இதெல்லாம் ஆயிடுச்சே, கீழே போகலான்னு பார்த்தாக்கா எங்கள் அம்மா வாப்பா மேலே போகலான்னு ஈஸின்னு போயிட்டாங்க. மேலே போனாக்கா எங்கள் அம்மா பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி என்ன சும்மா போர் அடிக்குதுன்ட்டு சுற்றி பார்க்கலான்னு போனால் தான் எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் போட்டுருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக எப்படியும் எங்கள் அம்மா பர்ச்சேஸை முடிச்சிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்நாக்ஸு தான், ஸ்நாக்ஸு கீழே போயிட்டு ஸ்நாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜூஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அட வெளியே போய் பார்த்தாலும் யாருமே இல்லை, எல்லாமே மூடிட்டாங்க. சரி வெளியே போனாக்கா அப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இன்றைக்கி பார்த்தா ஒரே சத்தியசோதனையாக போயிடுச்சு. அப்புறம் இந்த மழையிலே நனைஞ்சிட்டு போயிட்டேன் காய்ஸ்.